மட்டுமின்றி நமக்கு பல்வேறு உடல் நலம் சார்ந்த ஆலோசனைகளை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கின்ற ஐயா ராமூர்த்தி அவர்களுக்கு நிகழ்வில் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக இந்த நிகழ்விலே வாழ்த்துறை வழங்க இந்த நான்கு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் மிகச்சிறந்த கவிஞர் பேச்சாளர் பயிற்சியாளர் முனைவர் பட்ட ஆய்வாளர் அன்பிற்குரிய கவிஞர் தமிழ் ஈழன் அவர்களை சில வாணித்துறைகள் வாழ்த்து வழங்க நினைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கல் தேய்த்து தீகண்ட காலம் தொட்டு கல்வெட்டு ஓலைகளின் வடிவம் தொட்டு நல்ல சொல் தொட்டு நிற்கின்ற தமிழ்தாயே உன் தாழ் தொட்டு பணிகின்றேன் வாழ்த்திடம்மா. ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. அகவை முதிர்ந்த தமிழறிஞர்களுக்கு மிக அண்மையில் தமிழக அரசு விருது வாங்கிய நிகழ்வுக்கு கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுடன் சென்றிருந்தோம். நம்மை சார்ந்த சில நண்பர்கள் அந்த விருதுகளை பெற்றார்கள். ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய ஒரு செயல். எந்த அரசு செய்தாலும் அப்படி தமிழ் பணிக்காக செய்து கொண்டிருக்கிறவர்களை அங்கீகரிப்பது என்பது நம் எல்லோருக்கும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் தரத்தக்கதாகும். கண்ணதாசன் ஒரு நீண்ட பாடல் நாம் இந்த இலக்கிய மேடைகள்லாம் கேட்டிருப்போம். கதிர் விடுத்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடேற்று முதுமை மிகு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட என்ற அந்த பாடலை முடிக்கிற போது கண்ணதாசன் அப்படி சொல்லியிருப்பார், தமிழை வணங்குவதை விட உனக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் புலவர் வாழியரோ என்று முடித்திருப்பார். எனவே தமிழ் வாழ்தல் தமிழ் வளர்தல் என்கிற செய்தி என்னவென்றால் நமக்கு நிறுத்தல் மொழி வாழ்தல் இனம் வாழ்தல் என்பது என்னவென்றால் தமிழுக்காக அங்காங்கே பணி செய்து கொண்டிருக்கிற மனிதர்களை அங்கீகரித்தல் ஊக்குவித்தல் என்பதுதான் மொழி வளர்ச்சிக்கான செய்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட செய்திகளை விருது வழங்குகிறவர்களை ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பினை துரைமுருகன் அவர்களும் தங்க சங்கரபாண்டியன் அவர்களும் தொடங்கி இருக்கிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அவர்களுக்கு நமது கைத்தட்டர்களால் வாழ்த்துக்களை சொல்லினது. ஏனென்றால் நாம் இளைய வயதிலே பல்வேறு தமிழ்ச்சங்கங்களையும் இலக்கிய அமைப்புகளையும் நடத்துகிற ஒருங்கிணைக்கிற பணிகளிலே இருந்திருப்போம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலே இருந்து அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் விருது பெற வருவது என்பதும் அவர்களை இணைத்து ஒரு அமைப்பை கொண்டு வருவது என்பதும் மிகுந்த சிறப்புக்குரியது. ஐயா திருக்குறளை அரபி உருது மொழியிலே ஐயா அரபி மொழியிலே மொழிபெயர்த்திருக்கிற ஐயா பேராசிரியர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். கலைமாமணி ஏர்வாடியார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு புரவலராக இருந்து இயங்கியிருக்கிற சுப்பிரமணியன் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள். நான் பார்க்கிறேன் இங்க திருவண்ணாமலையில சேலத்துல நான் பார்த்த நண்பர்கள் இங்கெல்லாம் வந்துட்டு ஐயா உங்களுடைய பயிற்சி மையம் தானா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். கவிதை கணேசன் கடலூரை சார்ந்தவர் பண்ருட்டியை சார்ந்த முதலே வந்திருந்தார். இவ்வளவு ஊக்கமாக பணியாற்றுகிற நமக்கு இந்த நிகழ்ச்சி மேலும் ஒரு ஊக்கம் தருவதாக அமையும் என்று சொல்லி உங்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற இந்த வாய்ப்பினை எங்களது பயிற்சி மையத்துக்கு வழங்கியிருக்கிற இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களது இயக்குநர்கள் சார்பான நன்றியை தெரிவித்து நீங்கள் அனைவரும் தொடர்ந்து இலக்கிய பணி ஆற்றுங்கள். உங்களது இலக்கியங்கள் இலக்கிய வரலாற்றில் இடம்பெறுகிற தகுதிமிக்கையாக வர வேண்டும் என்று எங்களது பயிற்சி மையத்தின் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். கவிஞர் தமிழ் ஈழன் அவர்களுக்கு நன்றி. மிக சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக தனது அற்புதமான வாழ்த்துறையை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நிகழ்வு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு